காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகமாகிய இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து நாள்தோறும் பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த பல அதிசய அற்புத ஆனந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கென்று லட்சக்கணக்கில் நேயர்கள், பல நேயர்கள் என்னை பார்க்கும் பொழுது தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். காலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் மாலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து விடுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறந்தது, எங்களுக்கு சில வழிகள் தெரிந்தது, எங்களுடைய வலிகள் மறைந்தது, எங்களுக்கு நம்பிக்கை பிறந்தது என்று சொல்லுகின்ற பலரை நான் பார்க்கிறேன். எனக்கு அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் புதுயுகம் தொலைக்காட்சி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி, அதற்கு பின்னால் இருக்கிற மின்சாரம், அலைவரிசை, அதற்கு அடுத்து நான். இந்த கருவிகள் போலத்தான் நானும். இதனுடைய சாரம் முழுக்க முழுக்க மகா பெரியவரை மட்டுமே சாரும். நானும் இந்த இடத்துல ஒரு கருவி. இவைகளை பேசுகிற, அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களை எடுத்து சொல்லுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு வாய்த்ததற்காக நான் மிகவும் மகிழ்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அதற்காக நான் எந்த நாளும் நான் அவருக்கு கடமைப்பட்டவனாகவும் இருக்கிறேன். நல்லதை சொல்கிறதுக்கு தானே நாக்கு. அந்த வகையில் எனக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஒன்று. இன்றைக்கு பெரியவருடைய வாழ்க்கையிலிருந்து நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியவர் ஒரு அத்வைதி, சைவம் சார்ந்தவர் என்றாலும் கூட அது தன் வழி. அதே சந்தர்ப்பத்திலே அவர் வந்து மிக்க அன்பானவர், கருணையானவர், எல்லா மதத்தவர்களையும் அவர் வந்து அரவணைத்து சென்றவர், அவரவர்களுக்கு உரிய மரியாதை மதிப்பை தந்தவர், எல்லோரையும் சமமாக கருதியவர், 100% பற்றற்ற சந்நியாசியாக வாழ்ந்தவர் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பல தருணங்களிலே பல சம்பவங்கள் வாயிலாக நான் வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கும் நான் சொல்ல போகிறேன். காஞ்சிபுரத்தில் அபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், இந்த இளைஞன் ஒரு இஸ்லாமிய இளைஞன். இந்த இளைஞனுக்கு பெரியவர் மேலே என்னமோ ஒரு பெரிய பிரியம். அவருடைய தோற்றம் காரணமாக, அவருடைய கருணை மிகுந்த கண்கள் காரணமாக, அவருடைய கருத்துக்கள் காரணமாக, எது காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. நிறைய இந்த மாதிரி பெரியவர் மேலே வந்து மரியாதை கொண்ட மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் நீதிபதி மூமு இஸ்மாயில், கம்பன் கழகத்தில் அவர் வந்து கம்பனை பற்றி உரையாற்றுவதிலே நிகரற்றவர். அதே போல தான் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான். இன்றைக்கும் நிறைய இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் தங்கள் நெறிகளுக்கு உட்பட்டு அதே சந்தர்ப்பத்தில் சிறந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை மனம் திறந்து பாராட்டுகின்றவர்களாக, கொண்டாடுகின்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த அபீத் அப்படிங்கிற அன்பர் தினந்தோறும் என்ன பண்ணுவார்னாக்கா, கொன்றை மலர், அவர் வீட்டில் அந்த செடி இருக்கு போல் இருக்கு, அந்த செடியில் பூக்கிற அந்த கொன்றை மலரை பறித்து கொண்டு வந்து தினந்தோறும் பெரியவருக்கு தருவது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அந்த மலரை எப்படி கொண்டு வந்து தருவார் அப்படிங்கிறதெல்லாம், அதாவது ஒரு இஸ்லாமிய இளைஞன் வந்து மடத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு இந்த இடத்துல சில கேள்விகளெல்லாம் நமக்குள்ளே வரலாம். ஆனால் இது அவர் வாழ்க்கையில் காண கிடைக்கிறது என்னென்னா, அந்த பூ அதை பார்த்தாலே பெரியவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அபீத்துக்கு பேரை என்ன தெரியுமா, கொன்றை அபீத் அப்படின்னு தான் பேர். இன்னும் சொல்ல போனால் கொன்றை மலர் ரொம்ப விசேஷமானது, வழிபாட்டுக்கு அர்ச்சனை செய்வதற்கு வந்து ரொம்ப உகந்தது. தன்னை நாடி வந்து இதை போல தருகின்றவர்களுக்கு பெரியவர் வந்து நிச்சயமா பதிலுக்கு அவர் ஏதாவது தருவார் இல்லையா. அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பிரசாதங்களை ஏற்க மாட்டார், ஏன்னா அவங்க கொள்கை வேற. அதனால பெரியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா,
அபியத்துக்கு தகுந்தார் போல கல்கண்டு பழம் இவைகளை தருவார். இந்த அபியத்தினுடைய தந்தை அரசு பணியில் இருக்கக்கூடியவர். அவருக்கு காஞ்சிபுரத்தை விட்டு செல்லுவதற்கு டிரான்ஸ்ஃபர் வந்து விடுகிறது. இப்போ அவனுக்கு வருத்தம், நம்ம வந்து தினந்தோறும் இந்த மரத்தில் பூக்குமே, இந்த பூக்களை கொண்டு போய் நம்ம கொடுத்தோமே, அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் வந்து விட்டதே, இனிமேல் நம்ம பெரியவரை பார்க்க முடியாதே, கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சதஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு வருகிறது. எப்பொழுதுமே மடாதிபதிகள் வந்து ஆண்டுதோறும், ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ சதஸ், வித்வத் சதஸ் என்று பெயர். அதாவது வேதம் கற்ற அறிஞர்களை எல்லாம் ஒரு இடத்திலே சங்கமம் செய்ய வைத்து அவர்களை வேத பாராயணம் செய்ய சொல்லி அந்த இடத்திலே புது புது வேத சங்கதிகள், சிலர் வந்து வேதத்தில் வந்து நான் வந்து ஒரு காவியம் எழுதியிருக்கிறேன், நான் வந்து ஒரு ஸ்தோத்திரம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து தாங்கள் எழுதியதை எல்லாமும் கொண்டு வந்து வந்து அங்கே திருமுன்னாலே வைப்பார்கள். அவைகளுக்கு ஒரு அங்கீகாரம் தந்து அவைகளை எல்லோரும் அறிய செய்து அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவர்களுக்கு பரிசுகள் தந்து இதெல்லாம் வந்து ஒரு மடத்தின் மடாதிபதியினுடைய கடமை. இதை செய்கின்ற அந்த செயல்பாட்டிற்கு சதஸ் அப்படின்னு பெயர், வித்வத் சதஸ் அப்படின்னு பெயர். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சதஸ், அந்த சதஸில் சரியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு முன்னே நம்ம கொன்றை அபீத் கொன்றை மலர்களோடு வந்திருக்கிறான். உள்ளே வர்றதுக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இடைஞ்சலாக இருக்குது. வந்து ஒரே அடைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பெரியவா என்ன பண்ணார்னா, அவருக்கு தெரிந்து கொன்றையோடு நிற்பதை தெரிந்து அவர் என்ன சொல்கிறார், வழிவிடுங்கள், அபியத்துக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லி எல்லோரையும் ஒதுங்க செய்து அபியத்து கிட்ட வந்து அந்த மலரை கொடுக்கவும் அதை வாங்கி தன்னுடைய சிரத்தின் மேலே வைத்து கொண்டு கைகளை காட்டி ஆசீர்வாதம் செய்கிறார். மிக மகிழ்ச்சியோடு அவருக்கு தெரியும் ரிட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியத்தினுடைய கண்களிலே கண்ணீர். அதாவது மதம் கடந்த அன்பு, மரியாதை. பெரியவர் அதை மதித்து அவரும் பதிலுக்கு, அவருக்கு அன்பு மட்டும்தான் கணக்கு, இதை மற்ற விஷயங்கள் எல்லாம் பின்னால் தான். இது அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற எனக்கு தெரிய வந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இதே போல் நிஷ்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண், பெரியவர் வந்து அமரத்துவம் அடைந்து விட்ட நிலையில் இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது. அதிலே அவர் ஜீவசமாதிக்குள்ளே இருக்கிறார். அந்த பிருந்தாவனத்திலே அவர் தோன்றா துணையாக உருவமற்ற அருவ வடிவிலே இருந்து கொண்டு நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். நிஷ்கலா அங்கே போய் அந்த பிருந்தாவனத்தை சுற்றி வழிபடுவது அப்படிங்கிறத வழக்கமாக கொண்டிருக்கிறவர்கள். நிஷ்கலாவுக்கு குழந்தை இல்லை, அதனால் தனக்கு பிள்ளை பேர் வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வேண்டுதலோடு பெரியவரை வலம் வருகிறாள். அப்போது அங்கே வந்த ஒரு பெண்மணி, தில்லை நகரிலே புஷ்பா பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லவும் பெரியவரே சொன்னது போல நினைத்து கொண்டு அந்த பெண்மணியும் போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டருடைய சந்திப்பு அவர்கள் வைத்திய முறை இவைகளில் பிறகு அவர்களுக்கு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது பெரியவரை பற்றின உபன்யாசங்கள், பெரியவரை பற்றின புஸ்தகங்கள் வாசிப்பது, அதை பற்றி கேட்பது இவைகள் தான் அந்த அம்மா வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். இதில் என்னென்னா, பெரியவரை பற்றின கதைகளை சொல்லுகின்ற அந்த உபன்யாசங்களை கேட்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை உதைக்கும், பொருளும், இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும். அதாவது அதுவும் கேட்கிறது அப்படிங்கிறார் போல அந்த அம்மையாரும் உணர்ந்தார். ஒரு ஆச்சரியம். மே மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரம், அன்றைக்கு பெரியவருடைய நட்சத்திரம், அன்றைக்கு அந்த ஜென்ம நட்சத்திர தினத்திலே அந்த குழந்தை பிறந்தது. அதாவது அவரே ஆசீர்வாதம் செய்து அவரே வழிகாட்டி சொல்லப்போனால் அவரே வந்து பிறந்து விட்டாரோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலையிலே தன்னுடைய பக்தை ஒருத்திக்கு பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அதிசயம் இந்த சம்பவம். இதை அந்த பெண்மணி பதிவு செய்திருக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் என்னால் இதை சொல்ல முடிகிறது. இதுபோல் பெரியவருடைய வாழ்க்கையில் வந்து இன்றைக்கும் அவர் வந்து மகாசமாதியாகி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆக போகிறது. 1994 ஜனவரி 8ஆம் தேதி அவர் அமரத்துவம் அடைந்தார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அவர் வந்து
நம்முடைய உருவத்திலே இல்லையே தவிர அருவமாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார், அருள் புழுந்து கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த சம்பவம் நான் சொன்னேன் இல்லையா, நிஷ்கலா என்கின்ற பெண்ணின் வாழ்க்கையில் நிகழ்ந்த இந்த சம்பவம் ஒரு சாட்சி. இதே போல் இன்னும் இன்றைக்கு அவர் வழிகாட்டுகின்ற சம்பவங்கள் இன்றைக்கு பலருக்கு நடந்திருக்கிறது. அவைகளை எல்லாமும் நாம் வரிசையாக சிந்திப்போம். காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.